இசை தமிழ் ரசிக பெருமக்களுக்கு வணக்கங்கள் கூடி. முருகப்பெருமான், சிவனே முருகன், முருகனே சிவன், முருகன் வேறு சிவன் வேறல்ல. சைவ சித்தாந்தத்தின் தலைவன் சிவபெருமானின் வழித்தோன்றல் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் மீது அண்ணாமலை கவிராயரால் பாடப்பட்ட காவடி சிந்து அற்புதமான ஒரு இலக்கிய இசை வடிவம். அந்த காவடி சிந்து பாடல்களை பற்றித்தான் நாம் நம்முடைய நிகழ்விலே காணவிருக்கிறோம். பாடல்கள் ஒவ்வொன்றுமே, இதில் பல்லவி அணுப்பல்லவி என்ற அமைப்புகள் எல்லாம் காவடி சிந்தல் கிடையாது. நாம் படிப்படியாக இந்த நிகழ்விலே காவடி சிந்தை பற்றிய துல்லியமான செய்திகளை பார்க்கலாம். முதலில் காவடி சிந்தின் முதல் பாடலாக அமையப்பெற்ற திருவுற்றிலகு கங்கை என்று சொல்லக்கூடிய விநாயகர் பாடல். இந்த பாடலை பார்க்கும் பொழுது இரண்டு செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே விநாயக பெருமான் துதி என்று அவர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட விநாயக பெருமானுடைய துதியை பற்றிய தகவல்களை கடைசி சரணத்தில் மட்டுமே கொண்டு வருகிறார். முதலில் முருகப்பெருமானின் புகழையே முதலில் எடுத்துச் செல்கிறார். பண்ணார் தமிழ் ஒப்பும் தென்பாண்டினாட்டிர் பல வலங்குள் கண்ணார் கழுகாஜலேசர் அருள் பெற்று காதல் மிகு தன்னார் தன்னார் அமுதம் தவள் காவடி சிந்து அமுதம் தவள் காவடி சிந்து சாற்றி உய்த்து சாற்றி உய்ந்த அண்ணாமலையார் அடி போற்றுவேன் நன்மை அண்டுதற்கே. திருவூற்றிலகு கங்க வரையில் சிகர கிரி பிளந்த வேலனை ஊமை தகர குழல் குள் வஞ்சி பாலனை ஊமை தகர குழல் குள் சிதச்சீத்ர முந்து வீரனை மறுபூற்றினர் விரிந்து மதுப புலம் சிதச்சீத்ர சீக்கி உந்து வீரனை எழிய
அருமை பணி கொள்ளும் தயாளனே, அருமை பணி கொள்ளும் தயாளனே. காவடி சிந்தோட இரண்டாவது பாடலா நாம் நிகழ்ச்சியில் நம்முடைய நிகழ்ச்சி இரண்டாவது பாடலாக பார்க்கக்கூடிய பாடல் முருகனை பற்றிய துதி. மரகத விகச்சித ஒளி தவள் இரு சிறை மருவியமையின் மிசை அனுதினம் உரை தரு வாசன் பவநாசன். அழகாக கொடுத்துருக்கார் பாட்டு. இது ரெண்டு நடையாக பாடலாம். ஒரு நடையில் அப்படி பாடிட்டோம், மரகத விகச்சித ஒளி தவள் இரு சிறை மருவியமையின் மிசை அனுதினம் உரை தரு வாசன் பவநாசன். மரகதம் போன்ற பசுமையான நிறம் நம்முடைய மயிலன். அந்த மயிலை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. முருகன்னா மயிலும் வேலும் வேலும் மயிலும் இதெல்லாம் நம் முருகன் இல்லை. பல கவிஞர்கள் அந்த மயிலை நீல மயில் மீது, அந்த கவிஞர் சிந்தனை வேறு. இங்கு மரகதம் அழகாக சொல்லுகிறார், மரகத விகசித ஒளித்தவள். இங்கே இந்த கலைஞர் சொல்லும்பொழுது நீலமயில் மீது ஞாலம் வளம் வந்த நீதான் என்ன கருளல் வேண்டும், விரிதோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து. எந்த பக்தியில் யார் பாடினாலும் சொல்லக்கூடியது முருகாவா மயில் மேலவா, இதுதான் இவனத்தினுடைய முதல் சரணத்திலே கொண்டு வந்து வச்சிட்டார். மரகத விகச்சித ஒளி தவள் இரு சிறை மருவிய மயின் மிசை அனுதினம் உரை தரு வாசன் பவநாசன். எந்த நாளும் மயிலிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானே, மரகதம் போன்ற பசுமை நிறம் பொருந்தி இரு சிறுகள் கொண்ட மயில் மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானே, ஆன்மாக்களை பீடிக்கின்ற பிறவி பிணி அனைத்தையும் போக்கக்கூடியவன், அதான் முருகப்பெருமானை பற்றி. அறம் செய்பவன் முருகப்பெருமான், அதான் அழகாக பவநாசன் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார் இந்த முதல் சரணத்தில். அடுத்த சரணம் பார்த்தோம்னா குரகத சுகமணி வழி ரதம் நடவிய குவலய சரதரன் எனும் மதனும் மகள் கோலன் பறைபாலன். போன பாடல்களை பார்த்தோம், குழந்தை ரூபம் முருகப்பெருமானுக்கு, குழந்தை என்றால் முருகன். அந்த குழந்தை கடவுள்களை நாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். முருகப்பெருமானுடைய அழகையும் அந்த ரூபங்களையும், சரவண பொய்கையிலே முருகப்பெருமான் செய்த லீலைகளையும் விளையாடல்களையும், பார்வதியால் அந்த ஆறு குழந்தைகள் அணைக்கப்பட்டு ஆறு முகத்தோடு, என்ன அழகு! பன்னிரு கண்கள் பன்னிரு கரங்கள் அழகாக சொல்லுகிறோம் அல்லவா. சரவண பொய்கையில் முருகப்பெருமானின் அவதாரமே சிறப்பு. கந்த புராணத்தை படித்து பார்க்கணும். முருகப்பெருமானின் பெருமையான லீலைகள் அழகாக சொல்லுகிறார். குரகத சுகமணி, அடுத்த சரணத்தில் போயிடுறார். குரகத சுகமணி வழி ரதம் நடவிய குவலய சரதரன் எனும் மதனும் மகள் கோலன் பறைபாலன். அழகாக சொல்லுகிறார். பசுமான ஒரு கிளி, இந்த கிளியில் வந்து பசுங்கிளிகள் குதிரையாக பூட்டி, பசுங்கிளிகள் அதை குதிரை மாதிரி பூட்டி தென்றலாகிய அழகிய தேரை நடத்துபவன் யார்? மன்மதன். அந்த மன்மதனையே பார்த்து ஆகா என்ன பிரம்மாண்டமான அழகு முருகப்பெருமான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அழகு படைத்தவன் முருகப்பெருமான். அதைத்தான் சொல்கிறார், என்றென்றும் இளமை பொருந்தியவன். எங்கேயாச்சும் முருகப்பெருமானை எந்த கோவில்லையாவது போய் உக்ரமாக கோரமாக பார்க்க முடியுமா? வாய்ப்பே இருக்காது. எல்லா இடத்திலும் முருகப்பெருமான் சிரிச்சுட்டே தான் இருப்பான், அதான் முருகனுடைய அழகு. மூன்றாவது சரணம் குறிப்பிடுகிறார் மிக அழகாக. பரிபுற அணிகல, பரிபுற அணிகல கலவென, அழகு பாருங்கள். அதில் அந்த ஒளி அமைப்பு, அவருடைய அந்த சந்தங்கள் எல்லாம் சிறப்பு. அண்ணாமலை கவராயருடைய ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொண்டால் அந்த பிராசம் என்று சொல்லக்கூடிய முடிவழகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
பரிபுற அணிகல கலவென ஒளி புரி பரிதி உதயமதில் அவிழ் மறை மலர் நிகர் பாதன் குகநாதன். அழகாக குறிப்பிடுகிறார் பரிதி உதயமதில் அவிழ்மறை. எத்தனை அந்த சூரிய பிரகாசமான சூரியனுடைய அழகுக்கு, 1000 கோடி பிரகாசமான சூரியனுக்கு நிகரான அழகு படைத்தவன் யாரன்னா முருகப்பெருமான். அவனுடைய அழகை பற்றி வர்ணிச்சுட்டே இருக்கலாம். அருணகிரிநாதர் நிறைய சொல்லிட்டார் திருப்புகளில், அதையெல்லாம் ரொம்ப சுருக்கமாக அழகாக அந்த 24 காவடி சிந்துகளில் கொண்டு வந்து அண்ணாமலை கவிரா ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். அடுத்த சரணத்தில் திரி பூரமாவை ஒரு நொடி தனில் எரி கோடு, அழகு பாருங்க. சிதை உர நகை பூரி சிவன் மன மகிழ் உபதேசன் முருகேசன். சிவன் மனம் மகிழ் உபதேசனா, என்ன அப்பாவுக்கு என்ன எதுவும் தெரியாதா, சிவபெருமானுக்கு ஒன்றும் தெரியாதவரா என்ன? எல்லாம் தெரிந்தாலும் தன் மகனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், அந்த ஒரு சித்தாந்தத்திலே உபதேசம் பெறுகிறார் மகனிடத்திலே. அதான் முன்னாடி சொன்னோம், சிவன் வேறு முருகன் வேறல்ல. அடுத்த சரணத்தில் வரார், சததல நளின தவிசுமி செய்வதி ஒரு சதுர்முகன் விதி சிறை அதில் ஒரு நிறுவு விசாகன் தடவாகன். தனக்கு எல்லாம் தெரியும், நான் தானே படைக்கக்கூடிய கடவுள். அந்த வகையில் எனக்கு எல்லாம் தெரியுகின்ற கர்வத்தில் இருக்கக்கூடிய பிரமனை அப்படியே ஒரு நறுக்குன்னு ஒரு குட்டு, உனக்கு என்ன தெரியும், தெரிந்ததன் பொருள் சொல் என்று கேட்டு அவனை சிறையிலே அடைக்கக்கூடிய சம்பவத்தை அழகாக சொல்றார். பறை சிவை பகவதி, பறை சிவை பகவதி, பறை சிவை பகவதி உதவிய சரவண பவன் அருமுக குகன் விசை மதுரேத கவி பாடும் ஜெகம் நாடும். முருகப்பெருமானை பாடிண்டே இருக்கக்கூடிய இந்த அடியனுடைய பாடல்கள் எல்லாத்திலும் இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் ரசிக்க வேண்டும். அற்புதமான பாடல். அருமுகன் குகனை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறேன், காவடி சிந்தை பாடுகிறேன், என்னுடைய பாடல்கள் எங்கெங்கும் வியாபித்திருக்க வேண்டும், முருகப்பெருமானின் அடியார்கள் இறையோடு இறை உணர்வோடு இதை பாடி மகிழ வேண்டும் என்று அண்ணாமலை கவிராயர் போற்றுகிறார். நாமும் பாற்றி பாடி இதெல்லாம் ஒரு இந்த பாட்டெல்லாம் சந்தத்துக்காகவே பிறந்தது காவடி சிந்தைன்றது. இந்த நிறைவான சரணத்தில் பார்த்தோம் நம்ம பரைசிவை அம்பிகை, பரைசிவை பகவதி உதவிய சரவணபவன். இங்கே பார்வதி தாயார் முருகனுக்கு அழகாக வேல் கொடுத்து வழங்கித்தான் சூரனை அழிப்பதற்காக அனுப்புகிறார். இங்கு தாயுடைய உதவி, இங்கே தந்தைக்கும் பெருமை சேர்க்கிறார். எவ்வாறு இந்த இறைவன் முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடுபவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். இதில் பல சம்பவங்களை சொல்லுகிறார் முருகன் உபதேசம் செய்த கதையாகட்டும், பிரம்மனை சிறையில் அடைத்த வரலாறுகளாகட்டும், என்ன ஒரு அழகான பாடல். நடன அதை அப்பயே சொன்னேன் உங்களுக்கு, முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னோம், பரிபுற அணிகல பரிபுற அணிகல. ரெண்டு விதமான நடைகளில் கொண்டு போகலாம். பரிபுற அணிகல கலவென ஒளிபூரி, அதையே பரிபுற அணிவன. இதில் ஒவ்வொரு பாடல்களுமே, எல்லா பாடலும் இந்த காவடி சிந்தை பொறுத்தளவில் சில பாடல்கள் ஒரே நடையில் அமைந்திருக்கும், சில பாடல்களை மாற்றியெல்லாம் பாடுவதற்கான வாய்ப்புகள். காவடியை தோலை வச்சா அந்த காலை வச்சு ஆடுறதுக்கு எந்தெந்த சந்தங்கள் தேவையோ அவ்வளவும் இந்த காவடி சிந்தில் உண்டு. காவடிக்காக வேறு வேறு பாடலை தேடியெல்லாம் ஓட வேண்டாம், இந்த காவடி பாடல்களை மனம் செய்து கொண்டாலே போதும். சீர்வளர் பசும் தோகை மகிழான் வேல் வேல், இது வரணும். இப்போ எதுவுமே கூடியிருக்கிறவங்களுக்கு பாட தெரியலைன்னா கூட ரெண்டு பேர் அதை பாடினா போதும், அடியார்கள் உடன் இருக்கிறவர்கள் வேல் போட்டாலே போதும். அப்படி ஒரு அமைப்பு இந்த காவடி சிந்தை கிராமிய மனத்தை முழுமையாக தழுவியது. ஒரு சம்பிரதாயமான இசையில் இருந்தால் கூட அந்த கிராமியத்தின் இசையை முழுமையாக ஒரு பாமரனுக்கும் அந்த இசை வடிவை சரியாக கொண்டு சேர்த்த ஒரு பக்தி இசை காவியம் ஒன்று அது வந்து காவடி சிந்தை தான். மக்கள் மத்தியில் பரவலாக எடுத்து செல்லப்பட்ட ஒரு ஒரு கிளாசிக்கல் சார்ந்தது தான், மறுக்கலை. ஆனாலும் பாமரனுக்கும் புரியக்கூடிய இசை காவடி சிந்தை. மரகத விகசித ஒளி தவள் எரு சிறு மருவிய மயன்மிசையனுதினம் உரை தருவாசன் பவனாசன். மரகத விகசித ஒளி தவள் எரு சிறு அனுதினம் உரை தருவாசன் பவனாசல். மரகத விகசித ஒளித்தவள் இரு சிறை மருவிய மயன் மிசை அனுதினம் உரை தருவாசன் பவனாசன்.
மரகத சுகமணி வளிரதம் நடவிய குவலய சரதரன் எனும் அதனும் மகள் போலன் பறைபாலன் குரகத சுகமணி வளிரதம் குவலய சரதரன் எனும் அதனும் மகள் போலன் பறைபாலன் குரகத சுகமணி வளிரதம் நடவிய குவலய சரதரன் எனும் அதனும் மகள் கோலன் பறைபாலன் குரகத சுகமணி வழி குவலய சரதரன் எனும் மதனனும் மகள் பறைபாலன் மரகத விகசித்த ஒளிதவள் இரு சீரை மருவிய மயின்மிசை அனுதீனம் உரைதர் வாசன் பவனாசன் மரகத விகசித்த ஒளிதவள் இரு சீர் மருவிய மயின்மிசை அனுதீனம் குரகத சுகமணி வளிரதம் நடவிய குவலய சரதரன் எனும் மதனனும் மகள் கோலன் பறைபாலன் வளிரதம் நடவிய குவலய சரதரன் எனும் மதனனும் மகள் பறைபாலன் குரகத சுகமணி வளிரதம் நடவிய குவலய சரதரன் எனும் மதனனும் மகள் குரகத சுகமணி வளிரதம் நடவிய குவலய சரதரன் எனும் அதனும் மகள் பறைபாலன் பறைபாலன் பரிபுற அணி கல கலவென ஒளி புரி பருதி உதயமதில் அவள் மறை மலர் நிகர் பாதன் குரநாதன் பரிபுற அணி கல கலவென ஒளி புரி அவள் மறை மலர் நிகர் பாதன் குரநாதன் பரிபுற அணி கல கலவென ஒளிதிகள் பருதி உதயமதில் அவள் மறை மலர் நிகர் பாதன் குரநாதன் பரிபுற அணி கல கலவென ஒளி புரி அவள் மறை மலர் திரிபுறம் அவை ஒரு நொடி தண்ணில் எரி கூடு சிதைபுற நகை புரி சிவன் மன மகிழ் உபதேசன் முருகேசன் திரிபுறம் அவை ஒரு நொடி தண்ணில் நகை புரி சிவன் மன மகிழ் உபதேசன் முருகேசன் திரிபுறம் அவை ஒரு நொடிதனில் எரிகொடு சீதை ஒரு நகை புரி சிவன் மன மகிழ் உபதேசன் முருகேசன் நொடிதனில் எரிகொடு சீதை உற நகை புரி சிவன் மன மகிழ் உபதேசன் முருகேசன் பரிபுற அணிகல்ல கலவென்ன ஒளிபுரி பருதி உதயம் பதில் அவள் மறை மலர் நிகர் பாதன் குகநாதன் பரிபுற அணிகல்ல கலவென்ன ஒளிபுரி பருதி உதயம் பதில் அவள் மறை மலர் நிகர் பாதன் குகநாதன் பரிபுற அணிகல்ல கலவென்ன ஒளிபுரி பருதி உதயம் பதில் அவள் மறை மலர் நிகர் பாதன் மூகநாதம் பரிபூர அணிகள கலவேன உதயமதில் அவள் மறை மலமேக பாதம் மூகநாதம் திரிபுறம் அவை ஊறு முடிதனில் எரிகூடு சிதைபூர நகை பூரி சிவன் மனம் மகள் உபதேசன் முருகேசன் திருபுறம் அவை ஊறு நொடிதனில் எரிகோடு சிதைபூர நகை போரி சிவன் மனமகிழ்வுபதே முருகேசல் திருபுறம் அவை ஊறு நொடிதனில் எரிகோடு சிதைபூர நகை போரி சிவன் மனம் மகிழ்வுபதேசன் முருகேசன்
நகைபோரே சிவன் மனம் நகைரூப தேசன் முருகேசன் சததள நள்ளின தவிசு மிசை பதி ஒரு சதுர்முக விதி சிறை அதில் ஒரு நிறுவ விசாகன் தடவாகன் சததள நளின தவிசு மிசை சதுர்முக விதி சிறை அதில் ஒரு நிறுவ விசாகன் தடவா சததள நள்ளின தவிசு மிசை பதி ஒரு சதுர்முக விதி சிறை அதில் ஒரு நிறுவ விசாகன் தடவாகன் சததள பறை சிவை பகவதி உதவிய சரவண பவன் அருமுக குகன் மிசை மதுரக கவி பாடும் ஜகம் நாடும் பறை சிவை பகவதி உதவிய சரவண பவன் அருமுக குகன் மிசை மதுரித கவி பாடும் ஜகம் நாடும் பறை சிவை பகவதி உதவிய சரவண பவன் அருமுக குகன் மிசை மதுரித கவி பாடும் ஜகம் நாடும்